பாட்டர் ஹீட்டர்கள் மற்றும் ஃபேன்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் வழங்கும் ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. கைதி பண்ணும்போதும் லோகேஷ் நான் இதுதாண்டா ஆர்க்குன்னு சொன்னதுக்கப்புறம் நானாக தான் அது ஒர்க் பண்ணது. இவன் இப்படி இருப்பான், கொஞ்சம் எல்லா படத்துலையும் கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்ற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் என்னன்னா, நான் என் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ். நான் அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சிருந்தேன். அது ஸ்லோ ஸ்லோவாக ஸ்க்ரீன் ஸ்பேஸாக எவ்வளோ பெருசாக ஏறுதுன்றது எனக்கு அடுத்த லெவல் ஆஃப் சக்ஸஸ். நானும் லோகேஷனாவும் ஒரே ஜிம்மு. நான் சொல்கிறது வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர்னு வச்சுக்கோங்க. எனக்கு அவர் தான் லோகேஷனானு எனக்கு ஜென்யூனாகவே தெரியாது. ஓகே. ஸோ ஒரு நாள் லோகேஷன் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆனால் இது கொஞ்சம் இப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். கைதியில் அந்த இன்டர்வில் நான் டோர் க்ளோஸ் பண்ண போவேன் இல்லையா, இது ஒரு நாள் என்கிட்ட ரேண்டமாக இங்கேயும் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ என்ன சொன்னேன், டே அந்த சீன் பாடுறா தியேட்டர் அப்படியே கிளாப் இருக்குங்களா அப்படின்னு. அஜய் சார் கதை சொல்லி முடிச்சு அடுத்த நாளே கூப்பிட்டு, அதாவது கதை சொன்ன அன்னைக்கே அடுத்த நாளாக தெரியாமல் கூப்பிட்டாரு. வாடான்னு போ, வீட்டுக்கு போனேன். போனோட டே பண்ணுறடா இதாண்டா மேட்டர் அப்படின்னு. சினிமாவிட நேர்களுக்கு வணக்கம். எங்கேயும் எப்போதும் களவு கைதி அப்படின்னு சொல்லி பல படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிட்டு வந்திருந்த மிஸ்டர் வட்சன் இப்போது குருதி ஆட்டத்தில் அப்படி சேதுன்ற கேரக்டரில் வில்லனாக நம்மளை மிரட்டினார் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அவருடைய என்டையர் ட்ராவல் ஆஃப் சினிமா பற்றி பேச போகிறோம், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ குருதி ஆட்டத்துக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு, அவருடைய ஃபிசிக்காக மென்டலாகவும். ஸோ அந்த விஷயங்களும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க பேசலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் சுதர்ஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருங்க, சூப்பர் கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதான் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரெண்டுமே ஒரு கேரக்டருக்கு நம்ம மாறும்பொழுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ குருதி ஆட்டத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ குருதி ஆட்டம் பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் சேதுன்ற கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி டேரக்டர் ஸ்ரீகணேஷ் உங்கள்கிட்ட சொன்னோன்னே மென்டலாக ஃபஸ்ட்டு தயாராகணும்னு சொன்னாரா இல்லை ஃபிசிக்கலாக தயாராகணும்னு சொன்னாரா? இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பேசும்போது எனக்கு படத்தோட லைனாக சொன்னார். சொல்லிவிட்டு சக்தியோட கேரக்டர் எனக்கு ஆப்வியஸாக தெரியும், அத்தர்வாசர் தான் பண்ண போகிறான்ட்டு. சேது நான்றது எனக்கே ஷாக்கு, ஏன்னா அப்போ அது மட்டும் தான் டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சு, வேறு எந்த கேரக்டர்ஸும் கிடையாது. சுஷ்ரியனை வந்துட்டு ஐயா இது உங்களை நினச்சி தான் எழுதினது அப்படின்னாரு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பினஸ்ஸு, ஏன்னா ஒரு ஆக்டராக நம்ம ஒரு ஸ்டார் ஆகிட்டோன்னா நம்மளை நினச்சி ஆப்வியஸாக எல்லோரும் எழுதுவாங்க. இந்த ஃபேஸில் இருக்கும்போது ஒரு கிரியேட்டர் நமக்காக டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் ஸ்கெச் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது சொல்லி முடித்தோன்னே அந்த கேரக்டருக்கான ஆர்க் சொன்னார் ப்ரோ. சொல்லும் போது என்னென்னா, பேசிக்காக ஒருத்தன் கேங்ஸ்டராக இருக்கானா, அவன் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவனால் மென்டலாகவே ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். எத்திக்ஸாகவே வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஏதாவது பண்ணுறோன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு மென்டலுக்கு ஏறும். ஸோ ப்ரிப்பரேஷன்லேயே வந்துட்டு ரெண்டுமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ ஏன்னா ஸ்ரீகணேஷ் சார் வந்துட்டு நிறையா ரியல் கேங்ஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணார். ஸோ அதுக்கான ஆர்க் தான் வச்சு எழுதினது. ஸோ நான் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு டெய்லி போய் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது ஐயா இது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுப்பாரு. ஸோ மைண்ட் செட்டே அது மாதிரி மாறிடுச்சு அந்த ப்ராசஸில். ஓகே. ஸோ ரெண்டுமே ஒர்க் அவுட் பண்ணுவோம் யார் ஷூட்டுக்கு ஃபஸ்ட் டே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போது நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ஸோ இதுக்கு ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஸோ டே ஒனில் எப்படி இருந்தீங்க, ஸோ இந்த படத்துக்கான கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே எப்படி இருந்தீங்க அப்படின்றது. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது இருந்திருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஒரு படத்துக்காக நம்மளை ஃபுல்லாகவே மாற்றுறோம், உடம்பே மாத்திரம் அப்படின்ற போது ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் கூட ஸோ பெயின் முக்கியமாக இருக்கும் இல்லையா. ஸோ தேர் இஸ் நோ பெயின் நோ கெயின்ற மாதிரி. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பற்றி பேசலாம். ஐயா நான் அதை பெயினாகவே பார்க்கல, ஏன்னா வந்துட்டு அது என் வேலை, நான் அது பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அது வந்துட்டு இந்த கேரக்டருக்காக இது பண்ணுன்ற ஒரு விஷயந்தான் மேஜராக இருந்தது. இன்ஃபேக்ட் களவு பண்ணும்போதும் மிஸ்டர் கார்த்திக் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஊர் ஏரியாவில் ஜிம் போகிற ஒரு பையன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயம். அது இன்ஃபேக்ட் கைதி பண்ணும்போதும் லோகேஷ் நான் இதுதாண்டா ஆர்க்குன்னு சொன்னதுக்கப்புறம் நானாக தான் அது ஒர்க் பண்ணது. இவன் இப்படி இருப்பான், கொஞ்சம் எல்லா படத்துலையும் கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்ற ஒரு விஷயம். ஸோ சேது பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா, ஏன்னா ஒரு 80 kilos கிட்டே இருந்தேன் நான் செட்டுக்கு போகும்போது 98-99. ஓகே. ஸோ எனக்கு பேசிக்கலாக என்ன மேட்டர்னா, ஒரு விஷயம் என்ன யோசிச்சனா, ஒருத்தன் கேங்ஸ்டராக இருக்கானா அவன் வந்துட்டு ரொம்ப ரிப்டாக இருக்க மாட்டான் யா, ஏன்னா அவனுக்குன்னு ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் உடம்பு எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் தான். ஸோ நானும் எங்கள் மாஸ்டரும் உட்காந்துட்டு ஆக்சுவலாக சேதுவோட அனாட்டாமி வரைஞ்சோம். இவன் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும்ட்டு மிஸ்டர் குமார்ன்ட்டுவோ மிஸ்டர் வெல் ஜெயிச்சவர். ஸோ சேர்ந்து வரைஞ்சி அதுக்கப்புறம் தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் யா. ஸோ அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா வெயிட்டை ஏற்றிட்டு திருப்பி கட் டவுன் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதை நான் பெயின்ஃபுல்லாக பார்க்கல, ஏன்னா ஒரு கிரியேட்டர் வந்துட்டு அவ்வளோ மைண்டை யோசித்து நமக்காக ஒரு ஸ்கெச் பண்ணார். ஸோ
ஷூட் ஒர்க் அவுட் பண்ணுற ஒவ்வொரு நாளுமே எப்போ அந்த செட்டில் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் மானிட்டர்லன்ற ஒரு ஹாப்பினஸில் தான் ஒர்க் அவுட் பண்ணையா. ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கு, நம்ம எவ்வளோ நாள் நம்ம வந்து ஜிம்முக்கு ஒரு ரெண்டு நாள் போனோம்னா நம்ம கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சிரும், இதெல்லாம் வருதா, ஷோல்டர் வருதா, செஸ்ட் ஏறுதா அப்படின்னு சொல்லி. ஸோ படமாக பார்க்கும்போது அந் உங்களுடைய உடம்பு வந்து வெளியே தெரிகிற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ செஸ்ட்டு தெரியும், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஷார்ட்டில் வரும்போதே இந்த ஷோல்டர்லாம் பயங்கரமாக தெரியும். ஸோ அதுக்காகவே சில ஷார்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா இது என்ன தான் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும், ஸோ இந்த படம் ஸ்பெஷல் இல்லையா? இல்லை, எனக்கு என்னென்னா, நான் செட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் ஷார்ட் எடுத்தோம். ஷார்ட் எடுத்தோன்னே என்கிட்ட ஸ்ரீ அண்ணனும் ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி மாஸ்டரும் அதுக்கப்புறம் அத்தர்வானானும் எனக்கு கூப்பிட்டு, டே ஒரு மாதிரி பீஸ்ட் மாதிரி இருக்குடா உடம்புன்னாங்க. நான் அப்படியே தான் இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, மற்றவங்களுக்கு தான் அது ஃபீல் ஆச்சு. நான் இன்னும் ஏற்றிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருந்தேன். ஸோ அவங்க சொல்லும் போதும் தாண்டி இன்னைக்கு ப்ரெஷ் ஷோவில் பார்த்துட்டு ப்ரெஷ் ஆட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம் சொன்னாங்க, தம்பி ஒரு மாதிரி ஹல்க்கு மாதிரி இருக்கப்பான்ட்டு. ஏன்னா என்னோட ஃபேவரட் கேரக்டர் பேட்மேனுக்கு அப்புறம் வந்துட்டு ஹல்க்கு. ஸோ அந்த ரிசப்ஷன்னால அந்த இது மாதிரி ஒரு ரிசப்ஷன் வரும் நான் எதிர்பார்க்கலையா. ஆனால் என்னன்னா, இதுக்கு ஜென்யூனாக ஜிம்மில் ஒரு எஃபர்ட் போடுவோம், அது கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காச்சும் நம்ம எஃபர்ட் பிடிச்சிரும்ன்ற நம்பிக்கையில் உழைச்சது தான். பெயின்ஃபுல்லாலாம் யோசிக்கலையா, ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக தான் பண்ணேன். இப்போ எட்டு தோட்டாக்கள் முடிச்சுட்டு இவர் இந்த படம் பண்ண போறாருன்றோடனே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எட்டு தோட்டாக்கள் வந்து எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு பயங்கரமாக எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு படம். பட் இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூஸாக மிக்சடான ரிவ்யூஸ் வருது. ஸோ சிலருக்கு வந்து படங்கள் பிடிக்கல, ஸோ சிலருக்கு வந்து எட்டு தோட்டாக்கள் மாதிரி இல்லைனா கம்பேரிசன் வருது, சில பேர் மதுரைன்றனால மதுரை பேஸ்டு வந்த வெவ்வேறு படங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு படத்துக்கு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ உழைக்கிறோம், ஸோ அந்த படத்துக்கு வந்து நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோம், ஆனால் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு மிச்சதாக வருது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலையே, நம்ம வேறு மாதிரி ஒன்று எதிர்பார்த்தோன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏ, இது ப்ராசஸ்ஸே வந்துட்டு எனக்கு இது வந்தால் இப்படி நடந்துரும், அது வந்தால் இப்படி நடந்துரும்ன்றது வந்துட்டு நான் அதை எப்பயுமே யோசிக்க மாட்டேன். இது ஒரு ப்ராசஸ்ஸு. எனக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் என்னன்னா, நான் என்ன ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ். நான் அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுருந்தேன். அது ஸ்லோ ஸ்லோவாக ஸ்க்ரீன் ஸ்பேஸாக எவ்வளோ பெருசாக ஏறுதுன்றது எனக்கு அடுத்த லெவல் ஆஃப் சக்ஸஸ். ஸோ எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா நான் ஓவர் நைட் ஸ்டார் ஆனும் அது மாதிரி ஜோன் இல்லையா. எனக்கு சக்ஸஸ்ன்றது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஸ்லோவாக வெளியில் தெரியறதாயா. ஸோ என் ஒர்க்கை பார்த்துட்டு ரிவ்யூஸ்லையும் சரி, ப்ரெஸ் ஆட்களும் சரி, ஆடியன்ஸும் சரி, உங்கள் எஃபர்ட் நல்லா போட்டிருந்தீங்க பிரதர், அதுக்கு ரொம்ப பெரிய அப்ரிசியேஷன் நாங்கள் ஐயா. நான் அவ்வளோதான் ஏன் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு மிக்ஸ்டாக வரும்போது என் விஷயத்தை தாண்டி என்னை நினச்சி ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரோல் எழுதியிருக்காரு. அவர் என்றைக்குமே லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். ஸோ நான் என் விஷயத்தை தாண்டி அவர் எப்படி இதை எடுத்துக்கிறாருன்றது தான் எனக்கு அதிகமாக வருத்தமாக இருந்துச்சு. நான் என்னை பற்றி அன்னைக்கு யோசிக்கவே இல்லையா, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். எனக்கு ஸ்ரீ அண்ணன் எப்படி இதை டீல் பண்ணுறாருன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எதாக இருந்தாலும் அது ஒரு ஜேர்னி இல்லையா, அது பாட்டு போகும். ஸோ இதுலேருந்து இது நடக்கும்ன்றது மட்டும் எதிர்பார்க்க கூடாதுன்றது எப்பயுமே மென்டலாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகிறோம். ஸோ நீங்கள் சினிமாவுக்கு வந்த கதையை சொல்லுங்கள், ஏன்னா எங்கேயுமே இப்போதும் வந்த கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எங்கேருந்து ஆரம்பமாச்சு சினிமா பயணம்? முதல் படம் எங்கேயும் எப்போதும் தானே, அதுக்கு முன்னாடி? ஐயா, எங்கேயும் எப்போதும்க்கு முன்னாடி அரிதரிதன் ஒரு படம் பண்ணியிருந்தேயா, சங்கர் சார் அசிஸ்டன்ட் மிஸ்டர் மதீன் டைரக்ட் பண்ணியிருந்தேன், ஹரிஷ் கல்யாண் பண்ணியிருந்தேன், அதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இது யாருக்கும் சொன்னதில்லை, வேட்டை மன்னில் நான் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன். ஒரு 3 to 4 days தான் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணேன் நெல்சன் அண்ணனோட. அதுக்கப்புறம் அது ஷூட்டிங் ஏதோ இதாச்சு, அதுக்கப்புறம் என்னால் நெல்சன் சரியும் மீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த ஆஃபீஸ் போயிட்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுக்கறது. ஏன்னா அந்த 2010-11 டைமில் வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் அவ்வளோவா யாரும் எடுக்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன்னா, இல்லை என் சர்க்கிளில் யாரும் எடுக்க ஆரம்பிக்கலையான்னு தெரியல. அப்படி தான் ரேண்டமாக வந்துட்டு எங்கேயும் எப்போதும் ஆஃபீஸ் போனது, போயிட்டு இங்கே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்படி அது மாதிரி ஒரு ரோல் அமைஞ்சது ஐயா. ஓகே, ஸோ எங்கேயும் எப்போதுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய படங்கள் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. பட் முருகதாஸோட கனெக்ட்னு பார்த்தோம்னா வத்திக்குச்சி. ஆமாம். ஸோ இங்கே சன்மன் சார் பண்ணிப்பாங்க, அங்கே வந்து கிறிஸ்டின் சார் பண்ணிப்பாங்க. ஸோ முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷன் போது இது இந்த ஆஃபர் எப்படி வந்துச்சு ஐயா? எங்கேயும் எப்போதும் வந்துட்டு நாங்கள் அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஒன்று எடுத்தோம். அப்போ தான் முருகதாஸ் சார் வந்துட்டு செட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வராரு. நான் அது வரைக்கும் எனக்கு முருகதாஸ் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ தான் அவர் செட்டுக்கு வராரு. வந்தோன்னா நான் அப்படியே கீழே இறங்க பாடு நடந்து வரேன், முருகதாஸ் சாருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்போம் நம்ம இதுக்குன்னு. திரும்பி பார்த்து யோ யாயா அப்படின்னு கூப்பிட்டாரு. சார் சொல்லுங்கள் சார், ஃபுட்டேஜ் பார்த்தேயா சூப்பராக பண்ணியிருக்கியா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஆனால் ஒரு சட்டிலான ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய டேரக்டரு இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆக்டரை கூப்பிட்டு அது சொன்னது ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ் இருந்துச்சு. அப்புறம் வத்தி குச்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே
டீம்லேருந்து கால் பண்ணாங்க, சார் சொல்லியிருக்கார் வாட்ஸன் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் மட்டும் கொடுங்க, ஏன்னா அந்த படத்தில் ஆமாம். ஸோ அந்த படத்துலையும் ஒரு மாதிரி கிரே ஷேட் ரோல் தான் நாங்கள் நாலு பசங்க. ஸோ அந்த ரோலுக்கும் நம்மளை எப்படி யோசிச்சாங்கன்னு தெரில, பட் ஆனால் சம்வேர் இவ்வளோ பேர் ஒரு பிலீஃப் வச்சு, ஏன்னா அது பண்ணும்போது 19 தான் நினைக்கிறேன் வத்தி குச்சிலாம் பண்ணும்போது. ஸோ அப்படி ஒரு பிலீஃப் வச்சு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கைதி இந்த டீம் இருக்காங்க இல்லையா, லோகேஷனா இவங்களா இருக்காங்களே, ஸோ இந்த டீமுக்குள்ளே வந்தது எப்படி, ஸோ கைதிக்குள்ளே எப்படி வந்தீங்க, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஐயா என்னன்னா நானும் லோகேஷனாவும் ஒரே ஜிம்மு. நான் சொல்றது வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவர் தான் லோகேஷனானு எனக்கு ஜென்யூனாகவே தெரியாது. ஓகே. ஸோ ஒரு நாள் லோகேஷன் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆனால் இது கொஞ்சம் இப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். தெலுங்கு படம் அர்ஜுன் சுரவரம் ஸ்டார்ட் ஆக போதுன்னு அப்படின்னு. ஓகே, நீ கொஞ்சம் ஆபீஸ்க்கு மட்டும் வரியா நெக்ஸ்ட் வீக் மாதிரினாரு. அதாவது கைதிக்கு முன்னாடி போட்டிருந்த ஆபீஸ் அது. நான் போனேன், எனக்கு ஜெனியூனாவே சொல்றீங்க, எனக்கு அன்னைக்குதான் அவர் மாநகரம் டைரக்டர்னே தெரியும். அப்புறம் எப்படி போனீங்க? நான் ரேண்டமா தான் போனேன், எனக்கு வீட்டுல சும்மா இருந்தேனா, சரி அதுக்கப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப்பையா, அதுக்கு முன்னாடி கைதிக்கு முன்னாடி லோகேஷனை வேற ஒரு விஷயமா கூப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கைதி ஸ்டார்ட் பண்ணும் மன்சூர் அலி கான்சர் வச்சு. ஸோ லோகேஷனை சொல்லிட்டாரு, டே இந்த 5 பசங்களுக்கு நீ தான் லீடர் மாதிரி இருப்பாடா, ஸோ இதாண்டா ரோலு அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா அவரோட விஷன் ரொம்ப பிடிக்கும் யா, ஏன்னா ஜிம்ல பார்த்துருக்காரு, அங்கே அங்கே ஆஃபீஸில் மீட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு விஷயம் யோசிச்சிட்டார்னா இவன் தான் இந்த கேரக்டர் பண்ணுவானா, அதுக்கு நடுவில் என்ன குழப்பம் வந்தாலும் அவர் அதை மாற்றிக்க மாட்டார், ஏன்னா அவருக்கான விஷன் அதில் ஃபிக்ஸ்டாக இருக்கும் எப்பயுமே. ஸோ அப்படி தான் கைதி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி அந்த படம், ஏன்னா மேன் அவர் மூலையில் என்ன ஒர்க் ஆகுதுன்னே தோணாது, என்ன நமக்கு தோணாது, என்ன என்ன யோசிக்கிறார் என்னன்னே புரியாது. திடீர்னு ஒரு விஷயம் சொல்லுவார், இன்ஃபேக்ட் வந்துட்டு கைதியில் அந்த இன்டர்வில் நான் டோர் க்ளோஸ் பண்ண போவேன் இல்லையா, இது ஒரு நாள் என்கிட்ட ரேண்டமாக இங்கேயும் நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம், அப்போ என்கிட்ட சொன்னேன், டே அந்த சீன் பாடுறா தியேட்டர் அப்படியே கிளாப் தட்டுண்டா அப்படின்னாரு. அப்படியான எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, அவர் என்ன சொன்னாரோ அதே தான் என் நடந்துச்சு. ஓகே ஓகே. நான் எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு விஷனாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படில வந்துட்டு அவரை ரொம்ப பிரமிக்கிறேன். ஸோ அதான் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னே ஒரு புது யூனிவர்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ விக்ரம் மாஸ்டர், ஏன்னா நீங்கள் கைதிலிருந்தே கைதின்னு சொல்ல முடியாது, மாநகரம் முடிஞ்சவுடனே நீங்கள் டைரக்டர்னே தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, ஸோ அடுத்தடுத்த படங்கள் எதுவும் கூப்பிட்டாரா இல்லை இது மாஸ்டர்ல நான் பண்ண வேண்டியது என்ன ரோலுன்னா நான் சொல்ல விருப்பப்படலை. லோகேஷனை வந்துட்டு லைக் எப்போனா விஜய் சார் கதை சொல்லி முடிச்சு அடுத்த நாளே கூப்பிட்டு, அதாவது கதை சொன்ன அன்னைக்கே அடுத்த நாளான்னு தெரியல, நான் கூப்பிட்டாரு வாடான்னாரு. போ வீட்டுக்கு போனேன், போன டே பண்றடா இதாண்டா மேட்டர் அப்படின்னாரு. சரிண்ணா ஓகேண்ணா சூப்பர்ண்ணே அப்படின்னேன். அப்போது கரெக்டாக அது ஷூட் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் குருதி ஆட்டம் கொஞ்சம் ஷூட் வந்துட்டு அப்போ கொஞ்சம் டேட்ஸ் இருக்காது, வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கும். ஸோ அதனால் முடி தாடி ஃபிசிக்காகவும் அவ்வளோவும் பெருசாக இருந்ததுனால பண்ண முடியாமல் போச்சு. ப்ளஸ் லோகேஷனும் ஸ்ரீகணேஷ் சாரும் ரொம்ப க்ளோஸு, ஸோ அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஹாப்பி தான் யா, விக்ரம் வந்துட்டு யூனிவர்ஸில் வந்துருச்சு. ஸோ ஓகே. ஸோ இடையில கலவுன்னு ஒரு முக்கியமான படம், ஆமாம் அந்த படம் டைரெக்டாக ஜி5 லான்ச் ஆனாலும் ஒரு 3 படம் பண்ணாங்க, அதில் ஒரு படம் கலவுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜி5 எல்லாமே பரிச்சயம் ஆயிடுச்சு, லாக்டவுனில் நிறைய பேர் கலவு படம் பார்த்துட்டு சோஷியல் மீடியாலலாம் எப்படி இந்த படத்தை எல்லாரும் மிஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ கலவு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஏன்னா அதில் ஒரு 3 கேரக்டர் தான் லீடோட சேர்த்து, ஸோ அதுதான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். ஸோ அந்த 3 கேரக்டரில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர், டைரக்டர் முரளி கார்த்திக். கார்த்தியும் நானும் இந்த கலவு வந்துட்டு பைலட்டாக பண்ணோம் 2014 க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி பண்ணாங்க கலவும் கட்டுறமாறன்ட்டு. ஸோ இது ப்ராசஸாக போயிட்டு நான் அந்த ஷூட் முடிச்சோன்னா நானும் கார்த்தியும் டச்சில் எப்பயாச்சும் ஃபோன் பண்ணி பேசுவோம் அவ்வளோதான். படம் சைன் பண்ண அன்னைக்கு ஃபோன் பண்ணால், ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்கே அப்படின்னா இங்கே தான் வீட்டில் தான் இருக்கேன் சொல்கிறான், டீ கடைக்கு வாங்கினான் சாலிகிராமம் டீ கடைக்கு போனேன். ஏ படம் ஓகே ஸ்ரா, அதாவது ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு பைலட்டுக்கு அப்புறம் படம் ஓகே ஆகுது, இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணால் நான் வந்து சரிடா ஓகேடா, சரி அந்த ரோல் நீ தான்டா பண்ணுற அப்படின்னா சரிடா ஓகேடா அப்படின்னா அதுக்குள்ளே 10 நாள் ஷூட் போயிட்டோம். ஓகே, இப்படி தான் கலவு நடந்துச்சு. அது பயங்கரமான ஜேர்னியாக, ஏன்னா ஒரு பைலட்டும் போது அவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரியும், திருப்பி ஒரு படமாகவும் அதை எடுக்கிறதுக்குள்ளே, ஏன்னா கிட்டத்தட்ட 20 or 21 days அந்த படத்தை முடித்தாங்க கார்த்தி. எனக்கு அவன்ட்டியும் அதான் முடியும், ஒரு சம்ம ஸ்பீடாக வேலை பார்ப்பான். ஸோ அந்த ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நான்
பைலட்டில் வந்துட்டு கலையண்ணா ரோல் பண்ணியிருப்பேன். ஓகே ஓகே. ஸோ செட்டில் என்னன்னா அறியாமல் எனக்கு அந்த கலையண்ணன் டைலாக் வந்துடும். ஓகே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது நல்ல ஜர்னி. அவருக்கு அடுத்த படம் மோகன்தாஸ்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவன் எங்கேருந்தோ ஒரு ஸ்கேலுக்கு வந்திருக்கான், விஷ்ணு விஷால் படம் பண்ணுறான், அடுத்த தினம் பெருசாக போனான். ஸோ அந்த ஜர்னி ரொம்ப எனக்கு அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் ஜர்னி. அது ஏன்னா இப்போ என்னன்னே தெரியாமல் சினிமாக்குள்ள வந்து ஒரு படத்தில் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணி அப்புறம் நிறைய வாய்ப்புகள் தேடி நடுவில் தெலுங்கு படம் வேற பண்ணிங்க, கணிதனுடைய தெளிவுமே. ஸோ ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய வாய்ப்பு, இதில் ஒரு ப்ராமிசிங்காக அவனை கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தேடல் தான் இல்லையா. ஸோ அதனால் இப்போ ஒரு ஒன் டே முடிக்கிறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அடுத்து என்ன படம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நாளைக்கு எந்திரிச்சோன்னே உங்களோட திங்கிங் என்னவாக இருக்கும்? நம்ம ஏன்னா ஒரு ஒரு அண்ணன் நம்பர்லேருந்து கால் வந்தால் ஒருவேளை யாரோ கூப்பிட்றாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சில நேரங்களில் அது கம்பெனி காலாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, டெய்லி நடக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சில கிரேஜியான விஷயங்கள், அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏன் என்னன்னா எனக்கு இந்த ஒரு ட்ராமா சொல்கிறீங்கள அந்த கால் வந்து அவசரமாக எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த 18-19 பிரேக் ஆகிடுச்சு. எனக்கு சம்வேர் ஐம் வெரி கிரேட்ஃபுல் அதெல்லாம் அப்போ நடந்துருச்சுன்ட்டு அது மென்டலாக நம்மளை ஒரு ஸ்ட்ராங் ஆக்கும் இல்லை. ஸோ இப்போது யாராவது கூப்பிட்டு இது மாதிரி படத்துலேருந்து கூப்பிட்றோம் வாங்க ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்குன்னு சொன்னாங்கன்னா போகும்போது இருக்கிற ஹாப்பினஸை தாண்டி அவங்க கொடுத்த வேலையை நான் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வரேனான்றதில் மட்டும்தான் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. கால்ஸ் வரதில் ஹாப்பினஸ் இல்லை, நம்மளை மதித்து ஒருத்தங்க கூப்பிட்றாங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வந்துட்டேன்னா எனக்கு அது ஹாப்பினஸ்ஸா? அதில் இது பெரிய படம் சின்ன படம்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாதுயா. யாராக இருந்தாலும் படம் பண்ணுறாங்க, ஸோ என் நம்மளை மதித்து கால் பண்ணுறாங்கய்யா. ஸோ அவங்கள போய் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் ஐயா. இப்போ வில்லனா வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இப்போ தமிழ் சினிமாவில் வில்லன்னா நம்ம அப்படியே அப்போலேருந்து எடுத்தோம்னா நம்பியார் சார்லேருந்து அவள் அவருக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்று வந்துடும். ஸோ இப்போ சமீபமாக ஒரு லேட் 90s வில்லன் நடிக்க ஆரம்பிச்சவங்க எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வெவ்வேறு கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நெகட்டிவ் அப்படின்றத தாண்டி. ஸோ இப்போ வில்லன் அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம ஊர் சினிமாவில் அப்பப்போ தெலுங்குலேருந்தோ இல்லை ஹிந்திலேருந்தோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்களே தவிர நம்ம ஊர்லேருந்து திடீர்னு ஒரு ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ யாருமே இல்லைன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது வில்லன் நடித்ததுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணணும், வில்லனாகவே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வில்லனாக சில படங்கள் ஆஃபர் வந்துச்சா அந்த இந்த படம்லாம் பார்த்துட்டு? ஏன் நான் இப்படி தான் பண்ணும் அதுதான் பண்ணணுன்ற நான் ஃப்ளோவில் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி எந்த ஃப்ளோ யோசிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பேண்டமிக் அப்புறம் முடிவே பண்ணிட்டேன் நம்ம லைஃப்பில் எதுவுமே டிசைட் பண்ணக்கூடாது, அது ஒரு ஃப்ளோவில் நம்மளை கூட்டிகிட்டு போகும்ட்டு. எனக்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா. ஏன்னா சம்வேர் அவன் நல்லவன் தான், என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன். ஒரு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவன் கெட்டவன், மற்றபடி அவன் நல்லவன் தான். எனக்கு என்னன்னா இப்போ குருதி ஆட்டத்துக்கு பீஃப் அப் ஆகி ஒரு வில்லனாக பண்ணேன், எனக்கு திருப்பி அதே மாதிரி பீஃப் அப் ரோல் பண்ணுன்றது எனக்கு எப்படின்னு தெரியல. அதனால திருப்பி வெயிட்டை குறைச்சிட்டேன். அந்த படத்துக்காக பண்ணோம், இது பண்ணிட்டோம், திருப்பி என்ன ஏதாவது ஒரு 50-55 ஆகி ஒரு வில்லனாக நடிங்க, ஒரு மாதிரி ட்ரக் அடிக்ட் வில்லனோ ஏதோ சம்திங் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லீனாக இருக்கிற வில்லனாக சொன்னாங்கன்னா நான் ஆப்வியஸாக அதுக்கு எஃபர்ட் போட்டு குறைச்சி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நான் அதுக்கு ரொம்ப ஜென்யூனாக உழைச்சிருக்கேன்றது. ஸோ லைஃப் எப்படி போதோ போட்டோம் யா, அந்த போகிற பாதையில் எஃபர்ட் மட்டும் போட்டுட்டு இருக்கணுன்றது தான் யா மேஜர் ரீசன். என்னென்ன படங்கள் இருக்குது ஐயா? இருக்கையா, பட் என்னால் இப்போ சொல்ல முடியாது. இருக்கையா, ஒரு ரெண்டு படம் கையில் இருக்கு ஐயா. ஸோ அதனால் இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா கால்ஸ்லேருந்து திட்டிட்டுக்கெல்லாம் வரலாம். ஸோ அதனால ஐயா. ஓகே. ஸோ வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஏன்னா உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோன்னா ஸோ சில நல்ல படங்களில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க, சில படங்கள் நீங்கள் நடித்து சரியாக போகலை. ஸோ இப்போ ஒரு வில்லனாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி ஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்து நம்மளும் இருக்கோம் கோலிவுட்டில் அப்படின்றதில் வந்து உறுதி பண்ணிடுன்றதில் உங்களுடைய ஓட்டம் வந்து தெரியுது நல்லாவே. ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி இப்போ சொல்லும்போது டேரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுங்கள். ஸோ நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். உங்களையும் நிறைய படங்களில் பார்க்கணும். ஐயோ கண்டிப்பாக, உங்களுக்கும் கோலிவுட்டில் ஒரு பயங்கரமான இடம் மிச்சம். ஐயோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் விகடன் நியர்ஸ் எல்லாருக்குமே சின்சியர் தேங்க்ஸ். போட்ட ஹீட்டர்கள் மற்றும் ஃபேன்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் வழங்கும் ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேண்டிய பொருட்களை மிக குறைந்த விலையில் வாங்குங்க.